அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் வினாக்களுக்குரிய விடைகளை தெளிவாக பார்த்துக்கிறோம். இந்த வீடியோவில் அறிவியல் 10ஆம் வகுப்பு அழகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்குரிய விடைகளை நம்ம பார்க்கலாம். நண்பர்களுக்கு டைரெக்டாக புக் பேக்கிலேருந்து வினாக்கள் கேட்டாலும் ரொம்ப கடுமையாக இருக்க மாதிரி தான் வினாக்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்கள் புக் பேக்கை தெளிவான முறையில் படிச்சுக்கோங்க. சரி வாங்க வினாக்களுக்குரிய விடைகளை பார்க்கலாம். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 7 மற்றும் 18 தொடர்கள் வந்து 7 தொகுதிகள் வந்து 18. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்ன அப்படின்னா அணுயன். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணுயன். ஹோலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 17வது தொகுதி. ஹோலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 17வது தொகுதி. எலக்ட்ரான் கவர்தன்மை என்பது ஆவர்த்தன பண்பு ஆகும். டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் கவர்தன்மை. துருவின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு, அதாவது Fe2O3.HXH2O. துருவின் வாய்ப்பாடு அப்படின்றது நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு. இதோட வேதியியல் பெயர் வந்து Fe2O3.XH2O. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கி. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கி. மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு என்ன அப்படின்னா நாகமுலாமிடல். இங்கே மின்முலாம் பூசுதல் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நாகமுலாமிடல் அப்படின்றது சரியான விடை, நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் அப்படின்னா ஹீலியம். கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எந்த வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் அப்படின்னா ஹீலியம். நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. ரசக்கலவியில் உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது அப்படின்னா HG, அதாவது பாதரசம். ரசக்கலவியில் உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது அப்படின்னா பாதரசம். அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை உருவாக்க பாருங்கள். ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான்கள் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7 மேல் எனில் பிணைப்பின் இயல்பு அயனிப்பிணைப்பு ஆகும். இதோட விடை வந்து அயனிப்பிணைப்பு ஆகும். நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை என்ன அப்படின்னா அணுயன். ஆல்ரெடி நம்ம சரியான வழியில் பார்த்தோம், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் எது அப்படின்னா 6ஆம் தொடர். தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் எது அப்படின்னா 6ஆம் தொடர். Cl2 மூலக்கூறில் உள்ள Cl அணுக்கருக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஏஓ எனில் Cl அணுவின் ஆரம் எவ்வளவு அப்படின்னா 0.99 ஆட்டம். இங்கே ஏ சைடில் ஓ கொடுத்துருவாங்க. ஆட்டம் அப்படின்றது தான் ஏக்கு மேலே வந்து சின்னதாக டிகிரி மாதிரி ஓ வரும், அது வந்து ஆட்டம். A-A+ மற்றும் ஏ இவற்றின் மிகச்சிறிய உருவ அளவு உள்ளது எது அப்படின்னா A+ அப்படின்றது தான் மிகச்சிறிய உருவ அளவு. A- கொடுத்துக்க இருக்காங்க, அதனால் கன்ஃபியூஷன் ஆகிறதீங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இது போல் இருக்கக்கூடிய வினாக்கள் ஆப்ஷனில் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணலாம். நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்ன அப்படின்னா ஹென்றி மோஸ்லே. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்றி மோஸ்லே. அயனி ஆரம் தொடரில் குறைகிறது. அயனி ஆரம் தொடரில் குறைகின்றது. லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுகள் ஆனது உள்ளிடை தனிமங்கள் எனப்படும். லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுகள் ஆனது உள்ளிடை தனிமங்கள் எனப்படும். அலுமினியத்தின் முக்கியமான தாது எது அப்படின்னா பாக்சைட் ஆகும். அலுமினியத்தின் முக்கியமான தாது வந்து பாக்சைட் ஆகும். துருவின் வேதி பெயர் என்ன அப்படின்னா நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சரியான வழியிலும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. துருவின் வேதி பெயர் என்ன அப்படின்னா நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு. பொறுத்துக்க பாருங்கள். முலாம் பூசுதல், துத்தநாகம் பூச்சு, காற்றிலா வறுத்தல், காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை, பற்கொலி அடைத்தல், சில்வர்டின் ரசக்கலவை. இங்கே டைரெக்டாக பற்கொலி அடைத்தலில் பயன்படக்கூடிய தனிமம் எது அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. சில்வர்டின் ரசக்கலவை.
பதினெட்டாவது தொகுதி தனிமம் எது அப்படின்னா மந்தவாயுக்கள். பதினெட்டாவது தொகுதி தனிமம் வந்து மந்தவாயுக்கள். அதுக்கப்புறம் சரியாக தவறாக பாருங்கள். முஸ்லீமின் தனிம வரிசை அட்டவணையில் அணு நிறையை சார்ந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முஸ்லீமின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணை சார்ந்தது. இரண்டாவது, இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குறையும் அப்படின்றது சரியானது. மூன்றாவது வந்து சரியானது. எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. இது சரியானது. அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள், அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதற்கு காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது தவறு. மின்சாரத்தை நன்கு கடத்தும் அப்படின்றது தான் சரியான விடை. அதுக்கப்புறம் ஐந்து பாருங்கள், உலோகக் கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவையாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு படித்தான கலவையாகும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். பொறுத்துக்கவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதிலேருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம், அல்லது கோடிட்ட இடங்களில் இருந்து கூட ஆப்ஷன் வச்சு சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுங்க. இது போல் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயணத்தை லைக் பண்ணி நம்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வினாக்களை தொடர்ந்து பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ்.